பாதுகாப்பு துறையில் எதிர்காலத்திற்கேற்ற உலகத்தரம் வாய்ந்த சரக்கு போக்குவரத்து நடைமுறையை பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினரின் திறன் மேம்பாடு மற்றும் சரக்கு போக்குவரத்தை கையாளும் திறனை அதிகரிப்பதற்கான பயிற்சி அளிப்பதற்கு ராணுவமும் விமானப்படையும் கதிசக்தி விஸ்வவித்யாலயாவுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்த ஒப்பந்தம் விமானப்படையின் சரக்கு போக்குவரத்து கையாளும் நடைமுறையை மேலும் திறன்மிக்கதாக மாற்ற உதவும் என்றார். சரக்கு போக்குவரத்தில் ராணுவம் மற்றும் விமானப்படையை அதிக நிபுணத்துவம் கொண்டதாக மாற்றும் என்றும் அவர் கூறினார். அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசுகையில், கதிசக்தி விஸ்வவித்யாலயா சரக்கு போக்குவரத்து துறையில் அதிக கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். தொழில்துறையின் தேவைகளுக்கு கவனம் செலுத்தும் விதமாகவே இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகத்தின் மூன்றாண்டு பட்டப்படிப்பை முடித்து வெளிவரும் மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா்.